உங்களுக்கு அன்னை கல்லூரியிலே கல்வி பெறுகிற சந்தர்ப்பத்தை இன்னைக்கு வாப்பா அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது நல்ல சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் தான் முக்கியம். அமெரிக்க திருமணத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த பில் கிளிண்டன் அவருடைய காதல் மனைவி ஹிலாரியோடு அன்னைக்கு அவர் ஒரு நாள் நியூயார்க்கிலே பவறி வருகிறார். காருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது. ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து கார் நிற்கிறது. அந்த பெட்ரோல் பங்கில வேலை பார்க்கிற ஊழியன் அமெரிக்க அதிபரினுடைய காருக்கு பெட்ரோல் நிரப்புகிறார். காரினுடைய முன் இருக்கையில் உட்கார்ந்திருக்கிறாள் ஹிலாரி கிளிண்டன். ஒரு மரணத்தின் மூலம் உலகத்தை உலுக்கினாலே பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு வாழப் போய் ஆணாதிக்கத்தால் பாரிஸ் வீதிகளிலே நிலை குலைந்து மரணத்தை முத்தமிட்டாலே உலக பேரழகி டயானா அவள் மரணத்திற்கு பிறகு அவள் கழுத்தில் அணிந்த முத்துமாலையை கோடிக்கணக்கான டாலர் கொடுத்து கழுத்தில் வாங்கி அணிந்து கொண்டு ஹிலாரி காரின் முன்னிருக்கையில் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார். பின்னிருக்கையில் உட்கார்ந்திருக்கிறார் அமெரிக்காவின் அதிபர் கிளிண்டன். அவன் அமெரிக்காவின் அதிபர். அவர்கள் அரை உலகத்தின் அதிபர் என்ற கனவில் மூழ்கி இருப்பவர்கள். ஆப்கானிஸ்தானின் மீது அத்துமீறல், ஆபத்தான ஆயுதங்கள் எங்களிடம் இல்லை என்று சொன்னார் சதாம் ஹுசேன். இருக்கிறது என்றால் இல்லை, ஆபத்தான ஆயுதங்கள் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு ஐக்கிய நாட்டு சபை அதே பாக்தாத்திற்கு சென்று அவனுடைய உலக்களைத்தில் ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்து எதுவுமே இல்லை என்ற அறிக்கையை அமெரிக்காவிற்கு சமர்ப்பித்ததற்கு பிறகு அந்த பாக்தாத்தை சூறையாடி இதயத்தை கீழே இறக்கி வைத்து ஈராக்கை இன்னைக்கு சுடுகாடாக்கி இருக்கிறது ஒரு ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய அதிபர் பின்னால் இருக்கிறார், முன்னால் இருக்கிறார் மனைவி. பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பெட்ரோல் பங்கு ஊழியன். பெட்ரோல் நிரப்பப்படுகிற பொழுது அவன் காரை உற்று கவனிக்கிறான். ஹிலாரி இருப்பதை இந்த ஊழியன் பார்த்து கண்ணாடியை தட்டிவிட்டான். கண்ணாடியினுடைய இன்ச் ஒரு இன்ச் இறக்கப்படுகிறது. ஹிலாரி இருக்கிறார். ஹவ் ஆர் யூ ஹிலாரி என்று கேட்டான். ஐ ஆம் வெரி வெல், நான் நன்றாக இருக்கிறேன். நீ நன்றாக இருக்கிறாயா என்று ஹிலாரி அவனிடத்தில் கேட்டாய். நானும் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னான். கார் பெட்ரோல் நிரப்பப்பட்டு கார் நகர்ந்து போய்விட்டது. அமெரிக்காவின் அதிபர் கிளிண்டன் ஹிலாரியிடத்தில் கேட்டான், பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிற ஊழியன் உன்னுடைய பெயர் சொல்லி உன்னிடத்தில் நலம் விசாரித்தான். நீ அவனுக்கு குளிர்ந்து பதில் சொன்னாய் ஹிலாரி. அவனை உனக்கு முன்னும் பின்னும் தெரியுமா ஹிலாரி என்று கிளிண்டன் கேட்டான். ஹிலாரி சொன்னாள், முன்னும் பின்னும் தெரியுமாவா, என்னோடு படித்தவன், என்னோடு பழகியவன், எங்கள் கல்லூரியில் அவன் முதல் மாணவனாக இருந்தவன், என் மீது பாசத்தை கொட்டியவன், காலம் போட்ட கோலம் அவன் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிறான். நான் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் உங்கள் மனைவியாக நான் இன்றைக்கு அலங்கரிக்கப்படுகிறேன். கடவுளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா என்று ஹிலாரி சொன்னாள். அப்போதுதான் கிளிண்டன் சொன்னான், நன்றாக பழகினான், நன்றாக படித்தான், உன் மீது பாசத்தை கொட்டினான் என்று சொன்னாயே, உங்கள் பாசம் காதலில் தொடங்கி அது கல்யாணத்தில் முடிந்திருக்குமானால் உன் கதை இன்றைக்கு என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டான். அப்போதுதான் ஹிலாரி ஒரு நமிட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு சொன்னாள், ஒன்றும் ஆகியிருக்காது, அவன் அமெரிக்காவின் அதிபர் ஆகியிருப்பான், நீ பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து. சந்தர்ப்பங்கள் தான் மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. நமக்கு கல்வி கற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வாப்பா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய நுகத்தடியில் பூட்டப்பட்டிருக்கிறோம். திரையுலகத்தினுடைய நட்சத்திரங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் எதையும் தவறாக சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் இந்த பிள்ளை செல்வங்கள் வருங்காலத்தில் வரலாற்றின் பக்கத்தில் அவர்கள் கல்வெட்டாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கனவு காணுகிறவன் நான். ஆகவே என் பிள்ளை செல்வங்களை சொல்லவே இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம், பொறாமைகள் நிறைந்த உலகம். அதிலும் நம்முடைய தமிழகம் இருக்கிறதே சாதி உணர்வுகளால் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற ஒரு கேவலமான நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பிள்ளை செல்வங்களுக்கு மத்தியிலே கூட சாதி என்று சொல்லக்கூடிய நச்சு மரத்தை நடுவதற்கு இந்த நாட்டில் கூச்சப்படாமல் விதைப்பதற்கு சில